ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு கிரிஷ் குக்கரியில ரொம்பவே டேஸ்டியான, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இந்த ஐஸ்கிரீம் கேக் பண்றதுக்கு ரெண்டு பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெனிலா ஐஸ்கிரீமும் பர்பன் பிஸ்கட் மட்டும்தான். சப்போஸ் உங்களுக்கு பர்பன் பிஸ்கட் பிடிக்காது இல்லைன்னா கிடைக்கல அப்படின்னா வேற ஏதாவது சாக்லேட் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல எல்லா பர்பன் பிஸ்கட்டையும் இந்த மாதிரி உடைச்சு போட்டுக்கலாம். ரொம்ப பவுடரா அரைச்சிட கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸ் கிடக்குற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாயில் கப்ல தான் கேக் பண்ண போறோம். ஏன்னா இந்த மாதிரி கப்ல பண்ணும்போது கேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். அடுத்தது கொஞ்சமா பிஸ்கட் எடுத்து இதுல போட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேல ஐஸ்கிரீம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் ஒழுங்கா ஸ்ப்ரெட் ஆகலனா கொஞ்சமா தண்ணியில ஸ்பூனை டிப் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் மேல லைட்டா பிரஷர் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணினா கரெக்டா ஸ்ப்ரெட் ஆகிரும். அடுத்தது ஐஸ்கிரீம்க்கு மேல அடுத்த லேயரா பிஸ்கட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ரொம்ப பிரஷர் கொடுக்க கூடாது, லைட்டா பிரஷர் கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதே மாதிரி அந்த பிஸ்கட்க்கு மேல அடுத்த லேயரா ஐஸ்கிரீமை நல்லா கரெக்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேல உங்களுக்கு விருப்பமான நட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, சாக்லேட் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபாயில் கப்பை இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை எத்தனை கேக் வேணுனாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேக்கை ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து கேக்கை வெளில எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக செட் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள், சூப்பராக செட் ஆகிட்டு. இந்த மாதிரி ஃபாயில் கப்பை பிரித்து விட்டிங்கன்னா கேக்கை ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். இவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான ஐஸ்கிரீம் கேக். 20-30 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிஷ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.